ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடன் கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஐபிஎல் சீசனுக்கான 6வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த 2 அணிகளை வந்து மோதுனாங்க. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் சூப்பராக வெற்றி பெற்றுட்டாங்க. இதில் ஷேன் வாட்ஸன் வந்து ஆட்டநாயகன் விருதை வந்து பெற்றாரு. இந்த போட்டியின் மூலமாக மகேந்திர சிங் தோனி 3 அற்புதமான சாதனைகளை வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனி 19வது ஓவரில் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. இதன் மூலமாக ஐபிஎல் வரலாற்றிலே அதிக சிக்ஸர் அடித்த வீரர் அப்படின்ற பட்டியலில் முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு. இந்த பட்டியலில் இவர் 187 சிக்ஸர்கள் அடித்து முதல் இடத்துல இருக்காரு. இரண்டாவது இடத்துல சுரேஷ் ரெய்னா வந்திருக்காரு. இவர் வந்து 186 சிக்ஸர்கள் அடித்து இரண்டாவது இடத்துல இருக்காரு. மூன்றாவது இடத்துல அவங்களை மீட்டு மைதானத்துக்கு வெளியில் அழைச்சு போயிட்டாங்க. சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா, தோனியோட ரசிகர்கள் அவங்களை பாக்கிறதுக்காக மைதானத்தோட தடுப்பு சுவரை தாண்டி ஏறி குதிச்சு மைதானத்துக்குள்ள வரது அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2019 ஆண்டுல மட்டும் இது போன்ற நிகழ்வுகள் 5 முறை வந்து ஏற்பட்டிருக்கு. மொத்தமா தோனியோட கிரிக்கெட் வாழ்க்கையில வந்து 20 முறை இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுல 17 முறை லைவ் மேட்ச் நடக்கும்போது ரசிகர்கள் மைதானத்துக்குள்ள வந்து தோனியோட காலில் விழுந்திருக்காங்க. 3 முறை பிராக்டிஸ் மேட்ச் நடக்கும்போது உள்ள வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி எந்த ஒரு கிரிக்கெட் வீரருக்குமே இத்தனை முறை ரசிகர்கள் ஏறி வந்து மைதானத்துக்குள்ள அவங்களுக்கு மரியாதை செலுத்தினது கிடையாது. இருந்தாலும் இது போன்ற ரசிகர்கள் செயலில் ஈடுபட வேணாம் அப்படின்னு தோனி தொடர்ந்து கருத்து தெரிவிச்சு வந்துட்டு தான் இருக்காரு. ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காம ரசிகர்கள் அவர் மீது இருக்க பாசத்தில் வந்து கிரவுண்டுக்குள்ள வந்துடுறாங்க. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தியதன் மூலமா தொடர்ந்து 5வது முறையா அவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகிட்ட வந்து தோத்துருக்காங்க. இதன் மூலமா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட தொடர்ந்து பரிதாப நிலை வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.